ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையலில் நல்ல மணக்க மணக்க மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மட்டன் குழம்பு எங்கள் அத்தை தாங்க இன்னைக்கு செஞ்சு காட்ட போகிறாங்க. நல்ல மசாலாலாம் வறுத்தரைச்சி செய்கிறதுனால காரசாரமாக ரொம்பவே சூப்பராக இருக்கும், ஈஸியாக நம்ம தெரியலையும் இருக்கும். சரி வாங்க, இப்போ மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ மட்டன் குழம்பு செய்ய போகிறோம்மா. மட்டன் குழம்புக்கு வறுக்கிறதுக்கு உண்டான இது மிளகாய் பொடி போடாமல் மிளகாயை வறுத்து நாங்கள் செய்யறது. அரை கிலோ கறிக்கு அரை மிளகாய், ஒரு எட்டு மிளகாய், சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன், மிளகும் ரெண்டு டேபிள் ஸ்பூன், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, குண்டுழுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன், அரிசி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு, ஆறு லவங்க முக்கு கிராம்பு, பட்டை ஒரு ரெண்டு ரெண்டு துண்டு, கொத்தமல்லி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன். இதையெல்லாம் நாங்கள் வறுத்து எடுத்துக்கணும். ஒட்டுக்காவே போட்டு வறுக்கலாம், ஏன்னா கொஞ்சமாக தான் குவான்டிட்டி கொஞ்சமாக இருக்கிறதுனால நம்ம ஒட்டுக்காவே போட்டு வறுத்துக்கலாம். எண்ணெய் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றினா போதும். இதில் முதல் நாங்கள் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அடுத்தது உளுத்தம் பருப்பு, எடுக்க வேண்டாம், அதுலேயே அப்படியே வறுப்பட்டுட்டே இருக்கலாம். அப்படியே சிம்லேயே வச்சுட்டு வறுக்கணும். சீரகம் ரெண்டு டேபிள் ஸ்பூன், கருகவும் கூடாது வறுபடாமலும் இருக்கக்கூடாது. அடுத்தது மிளகு, பேசா செவந்துட்டு வருது பாருங்க. வறுபடாமல் இருந்தா அந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் பச்சை வாசம் வரும், அதனால வறுபட்டுடணும். இப்போ அது பாதி அளவு வறுபட்டுடுச்சு. இந்த அரிசி ஒரு கால் ஸ்பூன் அரிசி, அது குழம்பு கெட்டி படுறதுக்காக போடுறது தான்மா, வேற ஒன்றும் அதெல்லாம் ஒன்றும் ருசி வராது. குழம்பு கொஞ்சம் கேட்பாங்க, அவங்களுக்கு அதை போட்டுக்கலாம். அதிகமாக போட்டால் ரொம்ப கெட்டியாக போய் அப்படி குழப்பலன்னு போயிடும், அதனால ஒரு கால் ஸ்பூன் மட்டும். கிராம்பும் பட்டையும் கொத்தமல்லி லாஸ்ட்டாக, ஏன்னா அது வந்து மெலிசாக இருக்கிறதுனால சீக்கிரம் வறுபட்டுடுங்கிறதுக்காக அது லாஸ்ட்டாக. அதை போட்டதுக்கப்புறம் தான் மிளகாய் போடணும். இப்போ ஈவனாக எல்லாமே இப்படி படிப்படியாக கெட்டியாக இருக்கிறத மொதல் போட்டுட்டு, அப்புறம் மெலிசாக இருக்கிறத, கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறத கடைசியாக போட்டு, இப்போ ஈவனாக பாருங்கள் வறுபட்டுடுச்சு. அடுத்து கடைசியாக மிளகாய் போடணும். அவங்க காற்றுக்கு தகுந்தா அப்படி போட்டுக்கலாமா? நான் எட்டு மிளகாய் தூள் மிளகாய் போட்டேன், அரை கிலோ கறிக்கு. வறுபட்டுடுச்சுமா, எல்லாமே நல்லா வாசம் கம் கம்னு வருது. அப்புறம் இதை வந்து ஆறினதுக்கப்புறம் நாங்கள் பொடி பண்ணிக்கலாம். எப்பவும் மிக்சியில் போடும்போது சூடான பொருளை போடக்கூடாது. எப்பவுமே ஆறுனது ஓரளவுக்காவது ஆறி இருந்ததுக்கப்புறம், அர்ஜென்ட்டாக இருந்துச்சுன்னா ஓரளவுக்காவது ஆறி இருந்ததாகவும் போடணும். ரொம்ப சூடாலாம் போடக்கூடாது. இது ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற விட்டால் ஆறிடும், ஏன்னா குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நம்ம அதை அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரில் போட்டாச்சுமா, ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் போட்டாச்சு. இதை இப்போ மிக்சியில் வச்சு அரைக்க போகிறோம். இது மாதிரி கொஞ்சம் நேரம் நேரம் பவுடர் மாதிரி அரைச்சிக்கணுமா. ஒட்டுக்கா நம்ம செலவு வறுத்து உடனே போட்டுட்டு தண்ணி ஊற்றினோம்னா இந்த கொத்தமல்லி எல்லாம் அரைபடாது. அதனால இப்போ வந்து ஓரளவுக்கு பவுடர் ஆயிடுச்சா, இதெல்லாம் இப்போ நாம லேசாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இது இப்போ வந்து மஞ்சிடுச்சுமா, இது ஒரு டபராவில் நாம மாற்றிக்கிறோம், டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். இந்த மிக்சி ஜார்லேயே மிக்சி ஜாரில் தண்ணி கொஞ்சம் ஊற்றி அப்படியே இது பண்ணி களைஞ்சி ஊற்றிக்கலாங்கம்மா. அரை கிலோவுக்கு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் தொளிச்சு மட்டும் வச்சுக்கணும். வச்சு அதை போட்டு பச்சையாக நாங்கள் அரைக்கணும். இப்போ அந்த பச்சை வெங்காயத்தை நாங்கள் போட்டு அரைச்சிருக்கும் போது இந்த அளவுக்கு குறை குறைன்னு அரைச்சிக்கணும். நான் ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா தண்ணி விட்டு போயிடும், அதனால
குழம்புக்கு போடுறது தானே, தண்ணி விட்டா என்னங்கிறதில்ல அந்த அரிசியும் மாறுபடும். அதனால இது மாதிரி கரக்கரன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது இதே ஜாரில் தேங்காய், இது ஒரு சின்ன கிண்ணி அளவு வரும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஒரு அரை தேங்காய் மூடினு வச்சுக்கோங்களேன், போட்டு நல்லா நைஸாக அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கணும். பால் அல்லது நல்லா நைஸ் நைஸாக அரைஞ்சி அரைச்சோம்னா அப்படியே கூட ஊற்றிக்கலாம். இப்போ குக்கர் எடுத்துக்கிட்டோமா, குக்கர் எடுத்து அதில் கறி போடுறேன். இது வந்து நான் வந்து எலும்பை எடுத்துகிட்டு சொல்லியிருக்கேன், அப்போ தான் ருசி அதிகமாக இருக்கும். அதனால் பிள்ளைங்களுக்கு வேணும், குழந்தைங்களுக்கு வேணுங்கிறதுக்காக கறி கொஞ்சம் பாருங்கள். எலும்புன்னா இந்த இந்த மாதிரி எலும்புகள், இதை நல்லா வேகச்சிட்டா நல்லாவே மென்று சாப்பிட்லாமா, நல்லா ருசியாக இருக்கும். இந்த இதெல்லாம் மஜ்ஜை, இந்த மஜ்ஜை ருசியெல்லாம் இதில் இறங்கும். அதே மாதிரி இந்த நல்ல எலும்பு, இந்த எலும்பெல்லாம் நல்லா வெந்துடுச்சேன்னா நல்லாவே மெல்லலாமா, நல்லா இருக்கும். இப்போ இந்த கறிக்குண்டான உப்பு, இந்த உப்பு நமக்கு பத்தலைன்னா அப்புறமேட்டு போட்டுக்கலாம், இப்போ அதிகப்படியாக போட வேண்டாம். கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி வடகம் போடுவோம், இது ருசியாக இருக்கும். இவ்வளவே தான், கொஞ்சம் தான், அரை அரை கிலோக்கு இவ்வளோ தான் போட்டால் போதும். போட்டுட்டு இப்போ நம்ம மசாலா அரைச்சமில்ல இதெல்லாம் ஊற்றிடணும், ஊற்றி நல்லா பிரட்டி விடணும். பிரட்டி விட்டு இஞ்சி பூண்டு எதுவுமே தாளிக்கிறதில்ல, வெங்காயம் மட்டும் கடைசியில் கொஞ்சம் தாளிச்சு வெங்காயமும் தக்காளி பழமும் தாளிச்சு விடுவோம். மிச்சம்லாம் இப்படியே போட்டு வேவிச்சாதான் அதனோட ருசியெல்லாம் அதில் இறங்கும். பாருங்கள், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரை கிலோவுக்கு அப்படியே ஒன்று ரெண்டாக தட்டி போடணும். மசா நைஸாலாம் அரைக்க வேண்டாம், இதை நல்லா கிளறி விட்டு இந்த வெங்காயம் அரைச்சேன் பாருங்க, அதையும் இதிலேயே போட்டுடணும். சின்ன வெங்காயமெல்லாம் நல்ல வெங்காயமாக வாங்கி வாரம் ஒரு தடவை நல்லா தொழிச்சு அதை இது பண்ணி வணக்கி சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்க. இப்போ விற்கிற விலைக்கு இந்த அம்மா சின்ன வெங்காயத்தை வணக்கி சாப்பிட சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, விலை குறையும். இப்போ படிப்படியாக விலை குறைஞ்சிட்டு தான் வருது. கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம், நிறையாவும் தண்ணி இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா அஞ்சாறு விசில் வரணும், அப்போ தான் நல்லா வேகும். ஏன்னா எலும்பு வேறு இருக்குது இல்லைங்களா, அதனால் ஊட்டி விட்டுடணும். கருவேப்பிலை வெங்காயம் தாளிப்பெல்லாம் கடைசியாக தேங்காய் பால் ஊற்றுறது இதெல்லாம் இதை மட்டும் ஒரு எட்டு விசில் பக்கம் விட்டுறது தான் நல்லா வேகும். இதுமா இதை இதுவும் போயிடுத்து நம்ம எடுத்து பாருங்க இப்போ எப்படி இருக்குன்ட்டு. இப்போ லாஸ்ட்டாக என்ன செய்யணும், தேங்காய் பால் ஒரு கப் ஊற்றணும்மா. இப்போ நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு இதை இன்னும் ஒரு கொதி தாழ்தம் செஞ்சு ஒரு கொதி விடணும். டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு போட்டுக்கலாம். அப்படியே காரம் உங்களுக்கு குறைப்பாக வேணும்னு சொன்னால் மிளகாய் பொடி போடக்கூடாது, மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், குறுமிளகுத்தூள். தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்காமா, எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகுளுத்த பருப்பு போடுறோம், கடுகு பொரிஞ்சிடுச்சு, வெங்காயத்தை போடுறோம். சின்ன வெங்காயம் அடிச்சு ஒரு ஒரு அஞ்சு ஆறு வெங்காயம் போட்ட போதும், ஏன்னா வெங்காயத்தையே நம்ம அரைச்சி ஊற்றிருக்கோமே இல்லை, அதனால ஒரு ஆறு வெங்காயம் கொடுப்பதையே நறுக்கக்கூடாது. தக்காளி ஒரு சின்ன தக்காளி, கறி குழம்புக்கெல்லாம் நிறைய தக்காளி போட்டால் தக்காளி சாம்பார் மாதிரி ஆயிடும், தக்காளி போடாமல் செஞ்சாலும் நல்லா இருக்காது. அதனால ஒரு சின்ன தக்காளியாக போட்டு இது பண்ணும். இது வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கிடுச்சு, வணங்கினதுமே அதை எடுத்து நம்ம இந்த குழம்புல ஆட் பண்ணி இப்போ தானே தேங்காய் பால் ஊற்றணும், ஒரு கொதி. இந்த மசாலா இதெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு, முதலியே அந்த எட்டு விசில் வந்ததில் கறியும் நல்லா பல பலன்னு வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு குழம்பு இருந்தால் தான் நமக்கு சாதத்துக்கு தோசை இட்லி எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும்.
தப்பி தவறி கூட இந்த குழம்புக்கு சோம்பு போடக்கூடாது. கருவேப்பிலை மல்லிய தூவிடணுமா, தூவி ஒரு 2 நிமிஷம் அடுப்புல வச்சிருந்து ஒரு கொதி வந்ததுமே இறக்கிடலாம். இது மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பால் ஊத்தி ஒரு கொதி வந்ததுமா மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இத செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கறத நீங்க சொல்லணும் எனக்கு. பாருங்க, எங்க அத்தை செஞ்ச மட்டன் குழம்பு நல்ல மனமா ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல மட்டன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எங்க அத்தை செஞ்ச இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.